குணக்கேடுகளால் என்ன விளைவுகள் என்பதை பற்றி பேசும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எனக்கு அடைத்தட்டதுக்கு என்ன உபாயம்னு கேட்டார். முதல் அவன் பசியாட்டக்கூடிய என்ன வர வேண்டும், ஏன் பசியாட்டக்கூடிய என்ன பண விருந்தும், ஏன் பசியாட்டக்கூடிய என்ன வரவில்லை, லோபித்தனம் இருக்கு, பேராசை, பொறாமை, பல்வேறு பிரச்சனைகள், இது போன்ற குணக்கேடுகள் இருப்பதனால் தான் அன்னதானம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும் வசதி வாய்ப்புகள் இருந்தும் அன்னதானம் செய்ய முடியாமல் காரணம் அந்த பலகீனம். முன் செய்த பாவங்கள் செல்வம் சேருவதற்கும் புண்ணியம்தான். அது செலவு அது அன்னதானம் செய்வதற்குரிய அறிவு வேணுமல்லவா, அதுக்கு ஆசை ராமலிங்க சாமியில் ஆசி வேட்டும். அப்போ ராமலிங்க சாமியாக்கு ராமலிங்க சாமி திருவடி பூஜை செய்யும்போது செல்வத்தையும் செல்வமும் வேண்டும், அடியனுக்கு செல்வம் பெருக வேண்டும், அதே சமயத்தில் ஏழை இல்லாமல் மக்கள் பசியாட்டக்கூடிய எண்ணமும் தர வேண்டும் என்று கேட்க வேண்டும். பசியாட்டக்கூடிய எண்ணம் இருந்தால் நிச்சயம் ராமலிங்க சாமித்தினுடைய பூஜிப்பதுக்குரிய ஒரு பக்குவம் வரும். அதனால் தான் இந்த சங்கத்தில் இந்த சார்பாக இந்த நூலை எல்லோரும் மனப்பாணம் செய்யும் என்பதற்காக வெளியிட்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் தினம் தியானம் செய்கிறோம். தினம் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் இந்த ராமலிங்க சாமிகளையும் அகத்தீசனையும் பூஜை செய்து வரோம். என்ன கேட்டோம், எண்ணெயாக வேணும், தினமும் திருவடி பூஜிப்பதற்குரிய வாய்ப்பு எனக்கு தர வேண்டும் கேட்டோம். பிறகு என்ன செய்தோம், செல்வ அடியனுக்கு நான் வியாபாரம் செய்யும்போது என்னை நோக்கி அவரை விருந்தினருக்கு நான் நல்லா சாப்பாடு போட்டிருக்கிறேன், தினமும் ஒரு 15-20 இப்போ ஒரு 30-40 காக்காய்க்கு உனக்கு அதான் சக்தி எனக்கு கிடச்சிது, விருந்து ஓசைத்தி இருக்கோம், ஒரு 2 இட்லி 4 இட்லி வாங்கி காக்கையை போட்டிருக்கோம், என் பக்கத்து ஒரு நாய் இருந்துச்சு அந்த நாய்க்கு தினம் 2 இட்லி வாங்கி போட்டோம், அதை கொண்டு அந்த துணை கொண்டு தான் மறுபடியும் என்ன செய்தோம், அது துணை அந்த புண்ணியத்தை துணை கொண்டே விருந்து ஓசரித்தல், காகங்களுக்கு தினம் ஒரு 2 இட்லி 4 இட்லி வாங்கி போட்டது, தினம் ஒரு நாய்க்கு 2 இட்டி வாங்கி போட்டோம். இது துணையை கொண்டு கொண்டே என்ன செய்தோம், அப்புறம் அன்னதான அடியனுக்கு செல்வநிலை பெருக வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு பசியாட்ட வேணும்னு கேட்டோம். பசியாட்டக்கூடிய எண்ணத்தையும் அது பொருளையும் தந்தார், ஏழை அன்னதானம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பும் தந்தார். அன்னதானம் செய்ய வாய்ப்பு வர வர என்னை நான் உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றேன், நிலை உயர்ந்தோம், வேறு எந்த வகையிலையும் நிலை உயர முடியவில்லை. நான் பக்தி செலுத்தி பார்த்தேன், பக்தி செலுத்துவதால் பக்தி செலுத்தினால் ஒரு பக்குவம் தான் வந்ததை தவிர செல்வம் பெருகவில்லை. அன்னதானம் செய்ய செய்ய மென்மேலும் செல்வம் பெருக ஆரம்பித்தது. அது இந்த உண்மையை மக்கள் அறிய வேணுங்கிறதுக்காகத்தான். அப்போ தான் அதுக்கு பிறகுதான் ஜீவகாரண்யம் ஒழிக்கமே படிக்க நேர்ந்தது. எனக்கு ஜீவகாரண்யம் படிப்பதற்கு உரிய வாய்ப்பு ஆசை ராமலிங்க சாமியில் எனக்கு அருள் செய்தார். ஆக ஜீவகாரண்யம் ஒழுக்கத்தில் உள்ள ரகசியத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு நீ பிற உயிர்களுக்கு பசியாட்டுக்கிறாயோ அந்த அளவுக்கு நிலை உயர்கிறாய். பசியாற்றக்கூடிய எண்ணம் பசியாற்றக்கூடிய எண்ணத்தை அப்போ ராமலிங்க சாமி பசியாற்றக்கூடிய எண்ணத்தை நீ தானே எனக்கு தரணும், பசியாட்டக்கூடிய என்ன பொருள் இருக்குது வாய்ப்பு இருக்குது, பசியாட்டக்கூடிய என்ன என் நீ எனக்கு தரவேன்னு கேட்டேன். சில பேர் பசியாட்டக்கூடிய ஏழைகளுக்கு பசியாட்ட நினைக்கும் போது சில தடைகள் இருக்கும், மனைவி தடுப்பால் பிள்ளைகள் தடுப்பான், இளமை இருக்கும்போதே செய்தால், அதே சமயத்தில் இளமை இருக்கும்போது செய்தால் இளமை இருக்கும்போது முற்படும் போதும் பல பிரச்சனை இருக்கும், முதுமை வரும்போது செய்யவே முடியாது, முதுமைக்கு செய்யவே வாய்ப்பு இல்லை, கட்டில் கிடப்பவன் என்ன செய்வான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.